Hello everyone, welcome to AB.com Amma's World. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே ஈஸியா கிறிஸ்பியா நியூவா ஒரு ரெசிபி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். மஷ்ரூம் யூஸ் பண்ணி மஷ்ரூம் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட 4 எட்ஜஸையுமே கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ், உங்கள் வீட்டில் பிரெட்டு மீதமாச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி காய வச்சிட்டிங்க அப்படின்னா அதை அடுத்தது மிக்சி ஜாரில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான பிரெட் க்ரம்ஸ் வீட்லேயே ரெடி ஆயிடும். இப்போ நம்ம சைடில் கட் பண்ண பீசஸை இன்ஸ்டண்ட்டாக பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ சாஃப்டான பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க ஸ்லைசஸை இந்த மாதிரி சப்பாத்தி மேக்கரில் வச்சு அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. நல்ல ஒரு தின் லேயராக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ள ஸ்டஃப் இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக உள்ளே வைக்கிற ஸ்டஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நாங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கோங்க. கூடவே காளான் சேர்த்திக்கோங்க. காளானை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க. கூடவே சோயா சாஸும் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பிரெட்டில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அதோட எட்ஜஸ் நல்லா கவர் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ரோலை எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பிரெட் ரோலையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத 1/1 போட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற முடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மஷ்ரூம் ஸ்ப்ரிங் ரோல். இது ஒரு நியூ ரெசிபி. இது மஷ்ரூமில் பண்ணாமல் நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியோடு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.